சமூகத்துக்கு நமஸ்காரம். பாம்பேயிலிருந்து நாகராஜன். உச்சன்ன குலகோட்டீனாம் ஏஷாம் தாத்தா குலேனஹி தர்மபிண்டோ மயா தத்தஹ அக்ஷயமுபதிஷ்டது. ஆப்ரம்மஸ்தம்ப பர்யந்தம் யத்கிஞ்சித் யத்கிஞ்சித் சசராச்சரம் மயா தத்தேன தோ யேன திருப்திமேவாபிகச்சது. அதீத குலகோட்டீனாம் சப்தத்வீப நிவாசினாம் ஆப்ரம்ம புவனால்லோகாத் இதமஸ்து சிகோ இதமஸ்து திலோதகம். அப்படின்னு நம்ம குலங்கள்ல இல்லாதவாளுக்கும் சேர்ந்து எல்லாருக்கும் கருணையோடு கூட தர்ம பிண்டம் அப்படிங்கிற ஒரு பிண்டங்களையும் எல்லா விதமாக இப்படி பித்திருக்களை திருப்தி பண்ணுறோம். திருப்தி பண்ணும்பொழுது அவளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு மகான் சொல்றார், அப்போ பித்திருக்களுடைய சாபம் பித்திருக்களுடைய சாபம்னு ஜோசியர்கள் எல்லாம் சொல்றாளே, அப்படி ஒன்று உண்டான்னா கிடையவே கிடையாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லையான்னா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னார். ரெண்டுத்துக்கும் சரியான பதில் இல்லையே, ரெண்டும் சரிங்கிற மாதிரி சொல்றே, எது கரெக்டு அப்படின்னு மகான்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவ சொல்றா, என்னுடைய பரம்பரையா வந்த இந்த விஷயத்த சொல்றேன், பித்திருக்கள் 21 தலைமுறை வரைக்கும் நம்மளுடைய குலத்துல யாராவது ஒருத்தன் கர்மா பண்றானா, தீர்த்த ஸ்ராத்தம் பண்றானா, கயா ஸ்ராத்தம் பண்றானா, மகாலயம் பண்றானான்னு காத்துன்னு இருக்கலாம். 21 தலைமுறையாக யாருமே பண்ணலைன்னதும் அவ மனசுல க்ஷண மாத்திரம் கஷ்டப்பட்டு அவ மறுபடியும் அவளுடைய விதிப்படி எங்க எழுதியிருக்கோ அந்த நரகத்துக்கோ அந்த இடங்களுக்கு போறா. அப்படி அவ மனசால வருத்தப்படும் பொழுதே அந்த வருத்தமே நம்மளுடைய குலத்தை வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்ற. சௌக்கியம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த சௌக்கியமே நிரந்தரம்னு நினைச்சிடக்கூடாது, சந்தோஷம் நிரந்தரம்னு நினைச்சிடக்கூடாது. நாம் பிரகாசமாக ஒரு தீபம் எரியறத பார்க்குறோம், தீபம் ரொம்ப பிரகாசமாக எரியதுன்னு சொன்னால் இன்னும் சின மாத்திரத்தில் அணைய போகிறதுன்னு அர்த்தம். இந்த சௌக்கியங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது, சுகம் நிரந்தரம் கிடையாது. அதனால் சாஸ்திரம் சொன்னபடி, பெரியவர்கள் சொன்னபடி, ரிஷிகள் சொன்னபடி அமாவாசை தர்ப்பணங்களையும் தீர்த்த ஸ்ராத்தங்களையும் கயா ஸ்ராத்தங்களையும் மகாலயத்தையும் நாம் நித்தியம் எப்பெல்லாம் நமக்கு காலம் விதிச்சிருக்கோ, எப்பெல்லாம் சக்திகள் ஏற்படுறதோ அப்பெல்லாம் அவசியம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதாக பெரியவர்கள்லாம் நமக்கு சொல்கிறார். உச்சன்ன குலகோட்டீனாம் ஏஷாம் தாத்தா குலேனஹி தர்மபிண்டோ மயா தத்தஸ்துவக்ஷயமுபதிஷ்டது ஆப்ரம்மஸ்தம்ப பர்யந்தம் யத்கிஞ்சித் ச சராச்சரம் மயா தத்தேன தோ யேன திருப்திமேவாபிகச்சது. அதீத குலகோட்டீனாம் சப்தத்வீப நிவாசினாம் ஆப்ரம்ம புவனால்லோகாத் இதமஸ்து திலோதகம் என்று அவளை திருப்திப்படுத்துகிறோம். அவளும் பரம சந்தோஷத்தை அடைகிறார். நமஸ்காரம். பாம்பேயிலிருந்து நாகராஜன்.